ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுட்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரஸூலுஹு. அம்மா பஅது. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையினால் சிறப்பு வாய்ந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் தொடராக நாம் குர்ஆனை பற்றி பார்த்து வருகிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, குர்ஆனின் ஒரு பகுதி நமக்கு விளக்குவது வரலாறுகளாகும். நிறைய நபிமார்கள் மற்றும் நல்லடியார்களுடைய வரலாறுகளை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான் என்பதை பற்றி பார்த்தோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வரலாறுகளில் நிறைய சமுதாயங்களினுடைய வரலாறுகளை அல் குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறான். இந்த சமுதாய வரலாறுகள் எமக்கு கற்றுத்தருவது என்ன? சமுதாயங்களை அழித்ததாகவும் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதுவும் வித்தியாசமான முறைகளிலே அல்லாஹு தஆலா அந்த சமுதாயங்களை அழித்திருப்பதை அல் குர்ஆனின் பல இடங்களிலே அல்லாஹு தஆலா பதிவு செய்திருக்கிறான். எமக்கு அதை ஒரு படிப்பினைக்காக வேண்டி சொல்லித்தருகிறான். இந்த வரலாறுகள், அழிக்கப்பட்ட சமுதாயங்களினுடைய வரலாறுகள், அல் குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அழிக்கப்பட்ட சமுதாயங்களினுடைய வரலாறுகள் எமக்கு எதை சொல்லித்தருகிறது என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, ஒன்றில் அது அந்த மக்கள் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய மக்களாக இருந்திருப்பார்கள், அல்லது அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடிய மக்களாக இருந்திருப்பார்கள், அல்லது இரண்டாவதாக அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்திருப்பார்கள் என்று பார்ப்போமானால், அல்லாஹுவினுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக இருந்திருப்பார்கள். உதாரணமாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நூஹ் அலைஹி வஸலாம் அவர்களுடைய சமுதாய மக்களை பற்றி சொல்கிறான். அந்த மக்கள் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக, அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடிய மக்களாக இருந்தார்கள். அந்த மக்களை அல்லாஹு தஆலா ஒரு பெரும் வெள்ளத்தை கொண்டு அழித்தான் என்று பார்க்கிறோம். அதே நேரத்தில் மத்தியன் வாசிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாய மக்கள் இருந்தார்கள். இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா நீதமானவன், நீதமாகத்தான் ஒரு வியாபாரத்தை நடத்த வேண்டும் என்று இருக்கும் பொழுது இந்த மக்கள் அளவு நிறுவையில் மோசடி செய்த காரணத்தினால் இந்த மக்களை அல்லாஹு தஆலா அழித்தான் என்று பார்க்கிறோம். அதேபோன்று லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாய மக்கள் அல்லாஹு தஆலா மனிதர்களை படைத்த இயற்கைக்கு மாற்றமாக நடந்தார்கள், அந்த சமுதாயத்தையும் அல்லாஹு தஆலா அழித்தான் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். இப்போ அழிக்கப்பட்ட சமுதாயங்களினுடைய வரலாறுகள், அல் குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அழிக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய வரலாறுகள் எமக்கு எதை போதிக்கிறது என்று சொன்னால், அல்லாஹுவினுடைய கட்டளைகளுக்கு நாம் மாறு செய்யக்கூடாது என்பதை. அன்புள்ள சகோதரர்களே, எம்முடைய நிலைமைகளை இன்றைக்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். உண்மையிலே இன்றைக்கு அழிக்கப்பட்ட சமுதாயங்கள் எதற்காக அழிக்கப்பட்டதோ அந்த பாவங்கள் இன்றைக்கு எம்முடைய சமுதாயத்தில் இல்லாமல் இல்லை. உதாரணமாக நாம் வியாபாரத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், எம்முடைய வியாபாரத்திற்கென்று இஸ்லாத்தை போன்று வேறு எந்த ஒரு மார்க்கமும் ஒரு அழகான வழிகாட்டலை காட்டித்தரவே இல்லை. ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், எம்முடைய சமுதாயத்தில், முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களினுடைய வியாபாரம் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே அழிக்கப்பட்ட அந்த சமுதாயம், அளவு நிறுவையில் மோசடி செய்ததற்காக அழிக்கப்பட்ட அந்த சமுதாயத்தினுடைய நிலையை ஒத்திருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வை நாம் அஞ்சி கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் நாடினால் எம்மை அழிப்பதற்கு அல்லாஹுக்கு பெரும் ஒரு கணமெல்லாம் ஆகிவிடாது. ஒரு நொடி பொழுதில் எம்மை அழித்து விடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த வரலாறுகளை படிக்கும்போது எமக்கு அல்லாஹ்வின் மீது அச்சம் வர வேண்டும். அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை எந்த அளவுக்கு எம்மால் எடுத்து நடக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாம் எடுத்து நடக்க வேண்டும் என்கிற ஒரு பயம் எம்மிடத்திலே வர வேண்டும். சமுதாயங்கள் அல்லாஹுவால் அழிக்கப்பட்டதற்கு காரணம் அல்லாஹுவை அவர்கள் நிராகரித்தது, அல்லாஹுக்கு இணை வைத்தது தான். இந்த நிலையும் எம்மிடத்தில் வந்துவிடாமல் எம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எம்முடைய சமுதாய மக்களிடத்திலும் இது வந்துவிடாமல் எம்மால் முடியுமானவரை நாம் அதற்காக வேண்டி போராட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் சொல்லப்பட்ட அந்த வரலாறுகளினுடைய அந்த படிப்பினைகளை சரியாக புரிந்து அதன்படி எம்முடைய வாழ்வை சீர்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தொருபானிப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பிற்கினிய கீழே நியூஸ் வாசக பெருமக்களே, கீழே நியூஸ் யூடியூப் சேனலில் இணைய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள். அதே போல் பெல் பட்டனையும் அழுத்தி புதிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். இப்போதே இணையுங்கள். இனி ஒரு விதி செய்வோம்.